பிரதமர் நரேந்திர மோடி முழு நேர அரசியல்வாதி தானே சார்? அமித்ஷா முழு நேரமா அரசியல் பண்றது? நட்டா சார் முழு நேரமா அரசியல்வாதி? முழு நேர அரசியல்வாதிலாம் ஊழல்வாதி. பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை சொன்னது, ஏன்னா அவர் அரசியல்ல நீண்ட காலம் இல்லாதனால சில வார்த்தைகள்ல வந்து பயன்படுத்தும் பொழுது யோசிக்காம சொல்லிடுறாரு அப்படிங்கறத பாக்குறோம். அண்ணா அவர்களை விமர்சிச்சது திமுகவை அட்டாக் பண்றதுக்காக எடுத்தாரு, ஆனா அது அண்ணா திமுகவையும் அட்டாக் பண்ணுங்கிறத அவர் மறந்துட்டாரு. வருது. அதிமுகவும் திமுகவுமே படுதோல்வி அடைஞ்ச வரலாறுகள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப பிஜேபி தனி ஒரு கூட்டணி அமைச்சா 2014 மாதிரி வரலாம். படுதோல்வி அடைஞ்ச வரலாறு மட்டும்தான் இருக்குது. கேரளாலயும் தமிழ்நாட்டிலையும் பிரதிநிதித்துவம் வேணும், இல்லைன்னா தென்னிந்தியாவே புறக்கணிச்சிருச்சுங்கிற ஒரு பிம்பம் வரும். ஏன்னா மூணாவது முறை ஆட்சிக்கு வரப்போறாரு. ஆனா இந்தியாவிலேயே அவருக்கு வந்து ஒரு புறக்கணிப்பு இருக்குன்னு உலகாரங்களை பார்த்தாங்கன்னா அது அவருக்கு வந்து ஒரு இமேஜ் டேமேஜ். அமெரிக்கா வந்தாலும் ரஷ்யா வந்தாலும் எல்லாருமே அவரை வந்து இன்னைக்கு ஏத்துக்கிறான். இன்னைக்கு ஆஸ்திரேலியாவே அவர் பாசுங்கிறான். ஆனா சொந்த நாட்டிலேயே வந்து அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை. இப்ப டெல்லி கூப்பிட்டுருக்காங்க, இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் பேசுறாங்க. ஆனா கொஞ்சம் அப்செட்ல இருக்கிறாங்க டெல்லி. இந்த கூட்டணி முடிச்சதுல வந்து அப்செட்ல இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை பயன்படுத்தி பிஎல் சந்தோஷ், அவர் தான் வந்து அகில பாரத அமைப்பு பொதுச்செயலாளர், அதாவது நட்டாக்கும் மேல அவர் தான் வந்து மெயின் இன்சார்ஜா இருக்காரு. இப்போ பிஎல் சந்தோஷ் அவர்கள் அண்ணாமலைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண போறாரு, அதுல மாற்று கருத்தே இல்ல. நட்டா வந்து என்ன அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாரோ அந்த முடிவு எடுக்க போறாரு. அண்ணாமலை வைக்கக்கூடிய வாதம், 2019 ஒரே ஒரு சீட்டு தானே கிடைச்சது, அப்ப என்னால இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, மிஞ்சி போனா அந்த ஒரு சீட்டும் போகும், ஆனா நான் ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமாக்கிடுவேன், அதை 2026 ஆட்சிக்கு கொண்டு வந்துருவேன். சீமான் அவர்கள் இளைஞர்களை ஏன் கவர்றாருன்னா தொடர்ந்து களத்துல தனியா நிக்கிறாரு, அதே ஸ்டாண்ட் அண்ணாமலை அவர்கள் எடுக்க நினைக்கிறாரு, ஆனா அது கட்சியோட இதை பாதிக்குங்கிறத அவர் யோசிக்கிறார். அதை மட்டும் வச்சுமே கண்மூடித்தனமா முடிவெடுக்க போறாரு. அதுக்குதான் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட ஒரு ரிப்போர்ட் கேட்கறாரு. அண்ணாமலை ரிப்போர்ட் எடுத்திருந்தா டெல்லிக்கு போறாரு. ஆமா, அவர் வந்து ரிப்போர்ட்ல என்ன இருக்கு சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே? அதுதான் அவர் என்னன்னா அண்ணாமலை அடித்து விரட்டப்படுவார் தலைமை பதவியிலிருந்து அப்படின்ற ஒரு ரகசிய தகவல் கசியுது. இல்லை, சில விஷயங்கள் நம்ம வந்து சில வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதிமுக கூட இருந்திருந்தால் ஒரு கூடுதல் பலம், ஏன்னா திராவிட கட்சியை திராவிட கட்சியாலே எதிர்த்திருக்கலாம். ஏன்னா கத்திய கத்தியால் சண்டை போடணும், வைரத்தை வைரத்தால் இருக்கணும், முள்ள முள்ளால் எடுக்கணும். ஸ்டாலின் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார், எம்பி எலெக்ஷனில் யாராவது தோற்றால் அந்த குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர்கள் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவார்கள். பாஜகவுடைய கூட சில பேர் அமைச்சர்கள் வந்து ஒரு ரகசிய உறவுல இருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் வருது. யார் யாரெல்லாம் சார்? ஒரு முக்கியமான தலைவர், தமிழகத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவர், நன்கு அறியப்பட்ட தலைவர் தான், அவரோட இவங்க டீல் பேசுறாங்க. மோடி அவர்களுக்கு இங்க அதிகமான எம்பிகள் போகணும், அப்பதான் அது ஒரு தமிழகத்துக்கு நல்லது, நல்ல திட்டங்கள் கிடைக்கும். இதுதான் கலை யதார்த்தம். ஏன்னா இப்ப கர்நாடகா பார்த்தோம்னா 25 எம்பி கொடுக்குறாங்க, காவிரிக்கு அவங்க பக்கம் தான் நின்று ஆகணும். நம்ம ஒரு எம்பி கூட கொடுக்கல, நமக்கு எப்படி தண்ணி கிடைக்கும்? வணக்கம் சார். வணக்கங்க சார். எனக்கு மிகப்பெரிய டவுட் சார் ஸ்டார்டிங்லி. பிரதமர் நரேந்திர மோடி முழு நேர அரசியல்வாதி தானே சார்? ஆமாம். அமித்ஷா முழு நேரமா அரசியல் பண்றது? நட்டா சார் முழு நேரமா அரசியல்வாதி? முழு நேர அரசியல்வாதிலாம் ஊழல்வாதி, இது நான் சொல்லல, பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை சொன்னது. நான் விவசாயம் அரசியல்வாதிகள் முழு நேர அரசியல்வாதிகளாம் ஊழல்வாதிகள்ன்றாரு. ஒருவேளை மறைமுகமா இந்த டெல்லி மீட்டிங் போறேன்னு த்ரெட்னிங் பண்றாரா? இல்லை, சில கருத்துக்கள் வந்து அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாருங்கிறத பாக்குறோம். ஏன்னா அவர் அரசியல்ல நீண்ட காலம் இல்லாதனால சில வார்த்தைகள்ல வந்து பயன்படுத்தும் பொழுது யோசிக்காம சொல்லிடுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால பல விளைவுகளை சந்திக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். உதாரணத்துக்கு இந்த கூட்டணி முடிவு வரைக்கும். ஸோ அவர் சொன்னது வந்து அவர் சொல்ல வர கருத்து வேற, ஆனால் அது அவர் சொன்ன பொழுது மாறி போயிருதுங்கிறத பார்க்குறோம். அவர் யாரையோ சொல்ல போய் அது யாரையோ தொடர்பு படுத்துது. உதாரணத்துக்கு அண்ணா அவர்களை விமர்சித்தது திமுகவை அட்டாக் பண்ணுறதுக்காக எடுத்தார், ஆனால் அது அண்ணா திமுகவையும் அட்டாக் பண்ணுங்கிறத அவர் மறந்துட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை அதிமுக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ அரசியல் கட்சி அரசியல் களத்தில் ஒரு தலைவர் சொல்கிற கருத்தை வந்து எப்படி வேணால் இன்டர்ப்ரெட் பண்ணலாம், அது நம்ம பார்த்து தான் நிதானமாக தான் பண்ணணும். அதனால தான் பெரும்பாலும் பல மூத்த தலைவர்களை வந்து பிரஸ் மீட்டை தவிர்ப்பாங்க, இல்லைன்னா யோசிச்சு நிதானமாக நிறுத்தி ஒவ்வொரு வார்த்தையாக பேசுவாங்க. அந்த சொல்கிறக்கூடிய வார்த்தை நாளைக்கு என்ன எதிர்வினையை கொடுக்கும் அப்படின்லாம் யோசிச்சு தான் கொடுப்பாங்க. அண்ணாமலை அவர்கள் ரொம்ப இம்பல்சிவாக இருக்காரு, துடிப்பான இளைய தலைவர் அப்படிங்கிறனால ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிடுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கான எதிர்வினைகள் சில நேரங்களில் அவருக்கே பேக்ஃபயராகவும் வந்துட்டு இருக்கு. அதாவது அண்ணாமலையோட டெல்லி விசிட் நேற்று
கிளம்பி போயிருக்காரு, டெல்லி ஏர்போர்ட்ல செய்தியாளர் சந்திச்சு டெல்லி போயிருக்காரு. இது வந்து ஒரு என்கொயரியா இல்லை ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ண போயிருக்காரா? அதாவது அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய தரப்பு, அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த யாத்திரையை பற்றி சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அது நமக்கே தெரியும், இயல்பாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் தெரியும், இந்த அதிமுக பாஜக கூட்டணி சர்ச்சை ஏற்பட்டது. அதற்கப்புறம் அவர் டெல்லி போகிறாருன்னா நிச்சயமாக இதை பற்றின விஷயம் தான் பேச போகிறாருன்னு. நமக்கு டெல்லியிலேருந்து சில தகவல்களாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் என்னென்னா, அண்ணாமலை அவர்களை மாற்றுறதுக்காக தமிழக பாஜகவில் பல நாட்களாக வந்து லாபி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அரசியல் களத்தில் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஒரு தலைவரை அப்புறப்படுத்துறதுக்கு, அந்த இடத்துக்கு வரதுக்கு பல பேர் முயற்சி பண்ணுவாங்க. ரெண்டாம் கட்டத்தில் இருக்க எல்லாருமே முயற்சி பண்ணுவாங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து வெளிப்படையாகவே அதிருப்தியை தெரிவித்தார், எனக்கு தலைவர் பதவி கொடுக்காதது அதிருப்தி அப்படின்னு. வானதி அவர்கள் வந்து அந்த தலைவர் பதவி ரேஸில் இருக்கிறாங்க. இன்றைக்கி அகில இந்திய தலைவியாகவும், அகில இந்திய மகிழா மோர்ச்சாக்கு தலைவியாக இருக்காங்க. எல்முருகன் அவர்கள் அந்த பதவியிலேருந்து சீக்கிரமாகவே மாற்றப்பட்டார். தலைவர் பதவி கொடுக்கப்பட்டு 3 ஆண்டுகள் கூட முழுமையடையாததுக்கு முன்னாடி அவர் மாற்றப்பட்டார். ஸோ அவருக்கும் அந்த ஒரு ஆதங்கம் இருக்கலாம். அவரை தாண்டி இப்போ கே டி ராகவன் அவர்கள், அவர் நமக்கு தெரியும் நடந்த விஷயங்கள், அவர் கட்சியிலேருந்து இன்றைக்கி ஓரமாக இருக்கிறார். அதற்கு அண்ணாமலை தான் காரணம்னு நம்பப்படுது. அப்போ அவருமே அந்த செயலில் இருக்கார். அப்போ அண்ணாமலை அவர்களுக்கு என்னென்னா, சுற்றி வந்து எதிரிகள் ஆகிட்டாங்க. அதாவது எதிர்கட்சியில் எதிரிகள் இருந்தால் பரவாயில்ல, உட்கட்சியிலே பல எதிரிகளை உருவாகிட்டாங்க, இல்லை உருவாக்கிட்டார், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு தெரியும், அரசியலை கூர்ந்து கவனிக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், அவருக்கு கூடவே இருக்கவங்க எல்லாருமே ஒன்று போட்டியாளர்கள் இல்லைன்னா பகையாளர்கள், ரெண்டு தரப்பு தான் இருக்காங்க. ஸோ இவர்கள் எல்லாருமே அவங்கவுங்களோட லாபி செய்வாங்க அப்படிங்கிறாங்க. நமக்கு என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா, வானதி அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, நெருக்கமாக இருக்காங்க. நிர்மலா அவர்களுக்கு டெல்லியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்குது, பார்த்தோம். ஏன்னா அவங்க டிஃபென்ஸில் இருந்தாங்க, இன்றைக்கி நிதியமைச்சர் இருக்காங்கன்னா மோடி அவர்களுக்கு ரொம்ப நம்பகமாக இருக்காங்க. அவரோட நம்பிக்கை பெற்றனால தான் முக்கியமான பதவிகள் கொடுக்கப்படுறாங்க. அதனால தான் வானதி அவர்களுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி இன்றைக்கி மகிழா மோர்ச்சாக்கு தலைவியாக கொடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ வானதி அவர்களை தலைவராக கொண்டு வரதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் விருப்பப்படுறாங்க அப்படிங்கிற தகவலும் வருது. தலைமை போஸ்டையே மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை மாநில தலைவர் போஸ்ட்லேருந்து தூக்கி எறியப்படுவாரா? தூக்கி எறியப்பட்டாலும் சரி, இல்லை அடுத்து வந்தாலும் சரி, அடுத்த தலைவர் வானதி அவர்கள். ஒருவேளை அண்ணாமலை அவர்களோட பீரியட் என்ன ஒரு காலத்தில் முடிஞ்சுதான் ஆகணும், அவர் நிரந்தர தமிழக தலைவர்னு இல்லை இல்லையா. அவர் மாற்றப்படும் பொழுது வானதி அவர்களை கொண்டு வரதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தயாராக இருக்காங்க. ஒருவேளை காலம் கணிஞ்சிருக்கலாம், அதற்கான முயற்சிகளை எல்லாருமே எடுத்திருக்கலாம். எல்முருகன் அவர்கள் ரொம்ப நாளாக அதுக்கான முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் தரப்புலேருந்து சொல்லக்கூடிய தகவல், எல்முருகன் அவர்கள் இவருக்கு எதிரான அரசியல் பண்ணுறாரு, இரண்டு பேத்துக்கும் ஒரு கசப்பான இது இருக்குது அப்படின்னு டெல்லியில் அவர் உட்காந்து லாபி பண்ணார். இயல்பாகவே இந்த கூட்டணி முறிவை வந்து அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக போயிட்டதாகவும் சில பேர் வந்து கட்சிக்குள்ளே இருக்க சில பேர் வந்து சந்தோஷப்படுறாங்க. அண்ணாமலை இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டார், இதனால் அதிமுகவோட ஒரு முறிவு ஏற்பட்டது, இதற்கு பாஜக மத்திய பாஜக ஒரு அதிருப்தியை காட்டுறாங்க அப்படின்னு. ஏன்னா சமீபத்தில் நடந்த கர்நாடகா தேர்தலை பார்த்தோம், அதில் வந்து பாஜக தோல்வி அடைஞ்சாங்க. அதற்கு சில முக்கியமான காரணம் பார்த்தோம்னா, முக்கியமான தலைவர்களை வெளியிட்டது, லக்ஷ்மண் ஷாவடி அப்புறம் ஜெகதீஷ் செட்டர்லாம் வெளியேறினாங்க, அவங்களை வந்து சமாதானப்படுத்தி உள்ளே கொண்டு வரல. இதுக்கு யார் முக்கியமான காரணம்னு சொல்லப்படுறதுனா, பி எல் சந்தோஷ், அவர் தான் வந்து அகில பாரத அமைப்பு பொதுச்செயலாளர், அதாவது நட்டாக்கும் மேலே அவர் தான் வந்து மெயின் இன்சார்ஜாக இருக்கார். இப்போ நட்டா அந்த மாதிரி தலைவரில் வரக்கூடியவங்க 3 வருஷத்துக்கு ஒரு கவோ இல்லை 2 பேருடைய ஒரு கவோ மாறிடுவாங்க. ஆனால் இந்த அகில பாரத அமைப்பு பொதுச்செயலாளர் வந்து நீண்ட நாட்கள் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ பி எல் சந்தோஷ் அவர்கள் வந்து வந்ததுக்கப்புறம் தென்னிந்தியாவை அவர் கையில் எடுத்து வரணும்னு நினைக்கிறாரு. அதில் சில விஷயங்கள் பேக் ஃபயர் ஆகுது. அவர் வந்து யங் லீடர்ஸை வளர்த்து எடுக்கணும், சீனியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. அதுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒன்று வந்து அவர் கண்ட்ரோலில் எல்லாத்தையும் வச்சுக்கணுங்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை பல முதியவர்களை வெளியேற்றிட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கலாம். ஆனால் அது பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். கர்நாடகாவில் அவர் முக்கியமாக பண்ணது, எடியூரப்பாவை கொஞ்சம் ஓரம் கட்டினாங்க, லக்ஷ்மண் ஷாவடி ஜெகதீஷ் செட்டர்லாம் வெளியேற்றினாங்க. ஸோ இதெல்லாம் பேக் ஃபயர் ஆகி அவங்களுக்கு வர வேண்டிய அந்த லிங்காயத்து ஓட்டே வந்து பெரிய அளவுக்கு அடிபட்டுச்சு. அப்புறம் இவர் சி டி ரவியை வந்து அவர் ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணார், அதனால் சொந்த கட்சியினரே சேர்ந்து சி டி ரவி அவர்களை தோற்கடிச்சாங்க அப்படிங்கிற தகவல் வருது. ஸோ இந்த மாதிரி அப்போ தேஜஸ்வி சூர்யாலாம் போன்றவர்களையெல்லாம் அவர் வளர்த்துட்டுக்கிறாரு. ஸோ அங்கே வந்து இது ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்கு. அப்போ பி எல் சந்தோஷோட ஸ்ட்ராட்டஜி அங்கே தப்பாயிருக்கு. அந்த பி எல் சந்தோஷ் அவர்களால் கொண்டு வரப்பட்டவர் தான் அண்ணாமலை அவர்கள். அவர் தான் வந்து இவருக்கு மிகப்பெரிய டெல்லி பேக்கப், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவர் காப்பாற்றுறது வந்து பி எல் சந்தோஷ் அவர்கள் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ இப்போ இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய சுச்சுவேஷன், அண்ணாமலை அவர்கள் இந்த கூட்டணி முடிவுக்கு காரணமாயிட்டார். அது அதிமுக விரும்பினாங்க, அதிமுகவே இந்த கூட்டணி விட்டு எப்படா வெளியே போகலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கிறது மாற்றுக்கிறது. அவர்களுக்கு என்ன, தமிழ்நாட்டில் அவர்களோட அந்த பிம்பத்தை உடைக்கணும், கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை வாங்கணும், நாங்கள் அடிமை இல்லை, நாங்கள் வந்து பிஜேபிக்கு பயந்துக்கிட்டு இல்லை, ரைடுக்கு பயந்து இல்லைங்கிற அந்த பிம்பத்தை உடைக்கணும்னு நினச்சாங்க, அதை சாதிச்சுக்கிட்டாங்க. அதற்கு அண்ணாமலை ஒரு காரணமா அமைஞ்சிட்டாரு. சார், நிர்மலா சீதாராமன் அவங்களோட ரகசிய அறிக்கை டெல்லி மாநில மேலிடத்துல கொடுக்கப்பட்டது, அதுல அண்ணாமலை அதிகமா பணம் வாங்குறாரு எல்லார்கிட்ட இருந்த குற்றச்சாட்டு இருக்கு.
எந்த அளவுக்கு உண்மை? சும்மா சொல்லாமல் மேலோட்டமாக சொல்லாமல் இருக்கிற விஷயத்தை கரெக்டாக சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் டெல்லியில் தமிழ்நாடு ஹவுஸில் தான் தங்குறவங்க, அரசியல்வாதிகளோட பழகிறவங்க, கரெக்டான விஷயம் என்ன சார்? இல்லை, இப்போ குற்றச்சாட்டுகள் எழும்பும், அதற்கான ஆதாரங்கள் நிரூபிக்கப்படணும். இந்த தகவல்கள் அரசியல் புரசலாக இருக்கலாம், ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட கேட்ட அறிக்கை என்னென்னா, கிரவுண்ட் ரிப்போர்ட் என்னவா இருக்குது, கட்சி நிர்வாகிகள் என்ன விரும்புகிறாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கட்சியில் என்னென்னா, தனியாக நின்னா நல்லது, கட்சிக்கு நல்லது அப்படிங்கிற விஷயத்த கட்சியினர் நல்லது, அதாவது கட்சியினர் விரும்புகிறாங்க. ஏன்னா எந்த கட்சி தொண்டர்களையுமே அதை தான் விரும்புவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் நமக்கான எம்பி வரணும், நம்ம கட்சியோட எம்பி வரணும், நம்ம கட்சியோட எம்எல்ஏ வரணுங்கிறது எல்லா கட்சியினரும் விரும்புவாங்க. அது புதுசாக கட்சி தொடங்குறவங்க கூட இருக்கட்டும், 40 தொகுதியில் நம்ம எம்எல்ஏ எம்பி எம்பி வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம், அந்த கட்சியோட சித்தாந்தமோ ஏதோ ஒன்று பிடிச்சி போகிறேன், அவன் இன்னொரு கட்சிக்கு வேலை செய்ய விரும்ப மாட்டான். இப்போ அதிமுக நிற்கிதுன்னா அங்கே போய் பிஜேபிக்கு வேலை செய்கிறதுல ஒரு நெருடல் இருக்கும், அதுக்கு பிஜேபி அது அதிமுகவில் போய் செஞ்சு சேர்ந்துடலாமே அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அதனால் கட்சி தொண்டர்கள் வந்து தனியாக நிற்கிறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கலை யதார்த்தம் என்னன்னு பார்க்கும்பொழுது, அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் பாஜக தனியானின்னா பெரிய அளவுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். வாய்ப்புகளை விடுங்க சார், 3.5% ஓட்டு தான், அது முன்னாடி நோட்டா விட கம்மி. ஆனால் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, 25% ஓட் வாங்குவோம், நாங்கள் எங்களை நிரூபிக்கணும், அதுக்கு கரெக்டான டைம் தான் அப்படின்றாரு. இதெல்லாம் நடக்கிற காரியமா சார்? இல்லை, நம்பிக்கை தானே. எல்லா கட்சியினருமே வந்து 40 தொகுதி நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்கிறாங்க. சில நேரம் ஜெயிக்கிறாங்க, சில நேரம் படுதோல்வி அடைகிறாங்க. இப்போ திமுக இந்த முறை வந்து 38 எடுத்தாங்க, ஆனால் இதே இப்போ கடந்த 2014 பத்தும் படுதோல்வி, 0 எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடியது தான். இவங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேயே பத்தோம், 2004 ஜீரோ எம்பி வந்த வரலாறு இருக்குது. அதிமுகவும் திமுகவுமே படுதோல்வி அடைஞ்ச வரலாறுகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இப்போ பிஜேபி தனி ஒரு கூட்டணி அமைச்சா 2014 மாதிரி வரலாம். படுதோல்வி அடைஞ்ச வரலாறு மட்டும்தான் இருக்குது. இல்லை, அது அதாவது தோல்வி எல்லா கட்சிக்குமே இருக்குது. ஆனால் 2014 திமுக படுதோல்வி அடையும் பொழுது என்டிஏ கூட்டணிக்கு 2 MP கிடைச்சாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் 2024 அதே மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சா மீண்டும் வந்து ஒரு 2 MP 5 MP கிடைக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அவரோட விருப்பம். ஆனால் அது டெல்லி பாஜக எப்படி எடுத்துக்க போகுது அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு நம்ம சொன்னவே, கர்நாடக எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து சில விஷயங்களை வந்து டெல்லி ரொம்ப யோசிச்சு தான் முடிவெடுக்கிறாங்க. இப்போ இந்த கூட்டணி இருந்தால் நல்லதாக இல்லை, இல்லாமல் இருந்தாலே செய்ய முடியுமா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இவங்க தரப்புல வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து இல்லை, நம்மளால் முடியும், 25 சீட் வாங்க முடியும், 25% வாங்க முடியும், 10-15 சீட் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு. இல்லைனாலும் ஓட்டு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு இதை கொடுக்குறாரு. ஸோ மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எம்பிகள் வேணும், அது குறிப்பாக பாஜகவுக்கு இருந்தால் இன்னும் நல்லது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு பிரதிநிதித்துவம் வேணும், கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் பிரதிநிதித்துவம் வேணும், இல்லைன்னா தென்னிந்தியாவே புறக்கணிச்சிருச்சுங்கிற ஒரு பிம்பம் வரும். அதுக்கு அது அவருக்கு வந்து ஒரு இழுக்கு. ஏன்னா 3வது முறை ஆட்சிக்கு வரப்போகிறாரு. ஆனால் இந்தியாவிலேயே அவருக்கு வந்து ஒரு புறக்கணிப்பு இருக்குன்னு உலகாரங்களை பார்த்தாங்கன்னா அது அவருக்கு வந்து ஒரு இமேஜ் டேமேஜ். ஏன்னா உலகமே அவரை ஏற்றுக்குது, அமெரிக்கா வந்தாலும் ரஷ்யா வந்தாலும் எல்லாருமே அவரை வந்து இன்றைக்கி ஏற்றுக்கிறான். இன்றைக்கி ஆஸ்திரேலியாவே அவர் பாசுங்கிறான். ஆனால் சொந்த நாட்டிலேயே வந்து அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை, அந்த மாநிலம் புறக்கணிக்குதுன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும் இல்லையா. அதனால் மோடி அவர்கள் என்ன விரும்புகிறாரு, இங்கே எப்படியாவது எம்பியை கொண்டு வரணும், அதுதான் அவரோட இது, அதுதான் அவரோட எண்ணம். அதற்கேற்ற மாதிரி ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ டெல்லி கூப்பிட்ருக்காங்க, இந்த பாசிபிலிட்டிஸ்லாம் பேசுகிறாங்க. ஆனால் கொஞ்சம் அப்செட்டில் இருக்கிறாங்க, டெல்லி இந்த கூட்டணி முடிச்சதில் வந்து அப்செட்டில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதே பயன்படுத்தி நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி இந்த யாரெல்லாம் ரேஸில் தலைவர் ரேஸில் இருக்காங்களோ, இல்லை யாரெல்லாம் அடிபட்டு இருக்கிறாங்களோ, இவர்கள்லாம் கேடி ராகவன், எல் முருகன் அவர்கள்லாம் அவங்க ஒரு லாபி பண்ணுவாங்க. அவர்கள் அவங்க யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது பின்வரும் காலங்களில் தான் தெரியும். உதாரணத்துக்கு கேடி ராகவன் அவர்கள் ரொம்ப நாளாக பேக்ரவுண்டில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்து அவருமே நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்ன்றோம். ஸோ நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. அவங்க ரிப்போர்ட் என்ன கொடுக்க போகிறாங்க? இன்றைக்கி டெல்லியில் நரேந்திர மோடி இல்லை, அவர் வேறு இடத்துல இருக்கார். யாரை போய் அண்ணாமலை மீட் பண்ண போகிறாரு? பி எல் சந்தோஷ் அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் நட்டா அவர்களையும் பார்க்க போகிறாரு. நட்டா அவர்கள் வந்து நட்டா அவர்களை பொறுத்தளவுக்கு அவர் வந்து ஒரு தலைவர் தான். ஆனால் முடிவுகள் எடுக்க போகிறது அமித்ஷாவும் பி எல் சந்தோஷ் அவர்களும் தான். இப்போ பி எல் சந்தோஷ் அவர்கள் அண்ணாமலைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண போகிறாரு, அதில் மாற்று கருத்தே இல்லை. நட்டா வந்து என்ன அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாரோ அந்த முடிவு எடுக்க போகிறார். அமித்ஷா வந்து யோசிப்பார் என்ன ரியாலிட்டி. அவர் நியூட்ரல் ஸ்டாண்டாக தான் இருக்கார். கட்சிக்கு லாபம் என்ன? கூட்டணி வச்சா கட்சிக்கு லாபம், அப்படின்னா கூட்டணி வைக்கலாம். கூட்டணி இல்லாமல் இருந்தால் கட்சி முடியும், இப்போ ஓட்டு பர்சன்டேஜ் எடுக்க முடியும், சீட்டு கிடைக்கும்னா அதுக்கு தயார், ஓகே நீங்கள் போய் களத்தில் வேலை செய்யுங்க அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. ஸோ அவர் முடிஞ்ச அளவுக்கு அமித்ஷா அவர்கள் இங்கே அண்ணாமலையை பூஸ்ட் பண்ணி தான் விட்டாங்கன்றதை பார்த்தோம். எல்லா சீனியர் லீடர்ஸுமே இங்கே வந்து, ஏன்னா கட்சி தலைவர் கட்சியோட ஒரு மாநில தலைவருங்கிறப்ப அவரை பூஸ்ட் பண்ணி தான் இருப்பாங்க. அது தொண்டர்கள் உற்சாகமாக வேலை செஞ்சாங்க, அவர் பூஸ்ட் பண்ணாங்க, இருக்க தானே செய்யும். வளர்த்தெடுக்கணும் இல்லையா இங்கே வந்து, ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் இருக்குது, அங்கே வந்து கட்சியை வளர்த்துறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் அந்த கெமிஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டே இருக்காரு, கூட்டணியவே முடிச்சு விட்டாரு. ஏன்னா என்டிஏல மிகப்பெரிய ஒரு கூட்டணி, அந்த கூட்டணி முடிவுக்கே அண்ணாமலை காரணமாயிட்டாருங்கிறப்ப இது நாளைக்கு பேக் ஃபயர் ஆனால் என்ன அப்படிங்கிறது. அண்ணாமலை வைக்கக்கூடிய வாதம், 2019 ஒரே ஒரு சீட்டு தானே கிடச்சிது,
அப்ப என்னால இழக்கிறது ஒண்ணும் இல்ல, மிஞ்சி போனா அந்த ஒரு சீட்டும் போகும், ஆனா நான் ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமாக்கிடுவேன், அது 2026 ஆட்சிக்கு கொண்டு வந்துருவேன் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டுறாங்க. ஸோ டெல்லி என்ன யோசிக்க போகுது, தொலைநோக்கு பார்வையோட 2026 என்ன நடக்க போகுதுங்கிற யோசிக்கிறாங்களா, இல்ல நம்ம சொன்ன மாதிரி மோடி அவர்களுக்கு இங்க ஒரு எம்பிகள் வேணும், இங்க ஒரு 5 MP சரி பிஜேபிக்கோ இல்ல என்டிஏ கூட்டணிக்கோ இருந்தா, ஒரு 15 சீட்டு என்டிஏக்கு இருந்தா மோடி அவர்களுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அமித்ஷா முடிவெடுக்க போறாரு. இன்னைக்கு வரைக்கும் யாருமே கருத்து தெரிவிக்கல, அது அமித்ஷாவா இருக்கட்டும், ஏன் நரேந்திர மோடி ஆகட்டும், ஏடிஎம்கே பிஜேபி முறிவு குறித்து, பிளவு குறித்து, இந்த கூட்டணி முறிவு குறித்து எதுவுமே கருத்து தெரிவிக்க மாட்டேன்றாங்க. எப்பதான் தெரிவிப்பாங்க சார்? இல்ல அதுக்கு தான் இந்த ரிப்போர்ட்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா, இப்ப டெல்லி பிஜேபி பொறுத்தளவுக்கு எல்லா பக்கமும் டீட்டெயில் எடுப்பாங்க. அவங்க கேண்டிடேட் செலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா பரிவாரில் இருக்க எல்லா அமைப்புலையும் கேள்வி கேட்பாங்க, RSSல கேட்பாங்க, இந்து முன்னணியில் கேட்பாங்க, நார்த் இந்தியாவில் இருந்தால் விஸ்வ இந்து பரிஷத்தில் கேட்பாங்க, ABVPயில் கேட்பாங்க. ஸோ எல்லா பரிவார அமைப்புலையுமே ஒரு கேண்டிடேட்டை பற்றின ஒரு சர்வே எடுப்பாங்க, எல்லாருமே பாசிட்டிவாக சொன்னால் மட்டும்தான் அந்த கேண்டிடேட்டுக்கு சீட்டு கிடைக்கும். யாராவது ஒரு இப்போ 10 ஏக்கர் இருக்கா, அதில் 1 ஏக்கர் வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு எதிராக ஒரு கருத்து சொன்னாங்கனாலுமே அந்த கேண்டிடேட்டுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க, ஆல்டர்னேட்டிவாக யோசிப்பாங்க. ஸோ இதுதான், ஏன்னா மக்கள்கிட்ட போய் நேரடியாக எடுக்கிறத விட மக்கள் மத்தியில் வேலை செய்யக்கூடிய பரிவார் இயக்கங்களை கேட்டோம்னாலே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது அவங்களோடது. அதே மாதிரி இப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அதை மட்டும் வச்சுமே கண்மூடித்தனமாக முடிவெடுக்க போகிறது. அதுக்கு தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட ஒரு ரிப்போர்ட் கேட்கறாங்க. அண்ணாமலை ரிப்போர்ட் எடுத்து தான் டெல்லிக்கு போறாரு. ஆமா, அவர் வந்து ரிப்போர்ட்ல என்ன இருக்கு சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே? அதுதான், என்னன்னா எந்த அளவுக்கு ஓட்டு பர்சன்டேஜ், 2019 எவ்வளவு எடுத்தோம், 2021 எவ்வளவு எடுத்தோம், உள்ளாட்சியில் எவ்வளவு எடுத்தோம், இது வந்து இதோட அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு இதை காட்டுறாரு. உதாரணத்துக்கு உள்ளாட்சியில் 5% ஓட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்ப சில இடங்களில் கவுன்சிலர் ஜெயிச்சிருக்காங்க, தஞ்சாவூர், மதுரை, சென்னையில எல்லாம் ஒவ்வொரு கவுன்சிலர் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ தனியாக நிற்கும் போதே கவுன்சிலர்லாம் சில மாநகராட்சியில் ஜெயிக்க முடியுது, எம்பி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம களத்தில் ஒரு ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு, அப்புறம் மோடியோட ஆதரவு அலை வந்து இங்கே தமிழ்நாட்டில் மறுபடியும் பெருகிருக்கு, மீண்டும் மோடி அவர் தான் வருவாருங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது, மோடி ஃபேக்டரை வச்சு நம்ம ஜெயிக்க முடியும்னு அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு. இதை அவங்க அனலைஸ் பண்ணணும். இப்போ 2019 இருந்ததுக்கு இன்றைக்கி ஒரு மாற்றம் வந்திருக்குது, தனியாக நின்னாலே நம்மளால் ஜெயிக்க முடியும், சில கட்சிகளை கூட்டணி சேர்த்தா வர முடியும்னு அப்படி ஒரு நம்புகிறாங்க. அரசியல் காலத்தில் எதுவும் வேணால் வரலாம் இல்லையா, 1-1 வரலாம், 1-1 ஆகலாம், 1-1 ஆகலாம். ஸோ காலம் தான் முடிவு செய்யும், மக்களோட மனநிலை தான் முடிவு செய்யும். எப்பவுமே டெல்லி ரகசிய தகவலை நீங்கள் தான் சொல்லுங்கள், எங்களுக்கு ஒரு ரகசிய தகவல் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக 57% ஆஃப் ஓட்டர்ஸ் இன் தமிழ்நாடு 35 வயசு, அவங்க அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பிஜேபிக்கு தான் போடுவாங்கன்னு நம்புகிறாரு, செய்தியாளர்கள் சந்திப்பிலையும் சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலை. ஆனால் சீமான் கிட்ட அதிகமாக போவாங்க, இதர கட்சிகளுக்கும் போவாங்க, இது ஒன்று. ரெண்டாவது 25% ஆஃப் ஓட் வந்து எங்கள் கூட்டணி வாங்கும் அப்படின்ற நம்பிக்கை, இதுதான் ரிப்போர்ட் அங்கே போகுது, இது தூக்கி எறியப்படும், அண்ணாமலை அடித்து விரட்டப்படுவார் தலைமை பதவியிலிருந்து அப்படின்ற ஒரு ரகசிய தகவல் கசி. இது இதுக்கு டாக்டர் ரஞ்சித்குமாரோட பதில் என்ன? இல்லை சில விஷயங்கள் நம்ம வந்து சில வெளிப்படையாக சொல்ல முடியாது, ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு பக்கம் மட்டும் வெளிப்படையாக சொல்லுங்க, மற்ற விஷயம் சொல்லலாம். இல்லை மாற்றப்பட்டால் வானதி அவர்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் தகவல். நிர்மலா சீதாராமனோட சப்போர்ட் இருக்குது, அதனால் மேபி மாற்றினா அவங்க வரலாம் அப்படிங்கிறது. நம்ம சொன்ன மாதிரி பிஎல் சந்தோஷ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேக்கப் பண்ணார்னா, அமித்ஷா அவர்கள் அதை விரும்பினார்னா பண்ணலாம். ஆனால் கர்நாடகா எலெக்ஷன் வந்து பிஎல் சந்தோஷ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, அதனால் இந்த எந்த அளவுக்கு வந்து இனிமேல் அந்த பேக்கப் நிற்க போகுது. ஏன்னா கடந்த இந்த யாத்திரை நடக்கும்பொழுதே பார்த்தோம், அவருக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் வருது அதிமுகவை விமர்சிக்கக்கூடாதுன்னு. ஆனால் அதையும் தாண்டி இந்த கூட்டணி முறிவுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆகிட்டார் அப்படிங்கிறப்ப டெல்லி மேலிடம் கொஞ்சம் ஒரு அப்செட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற தகவல் வருது. ஸோ அண்ணாமலை அவர்கள் எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கையை பெற போகிறார், ஆல்ரெடி அவர் கொடுக்கப்பட்ட அந்த பணிகளை வந்து செஞ்சுட்ருக்கார், நடைப்பயணம் சிறப்பாக தான் போய்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த கூட்டணி இஷ்யூவில் மட்டும் அவருக்கு வந்து ஒரு பேக்ஃபயர் ஆகிருக்குது. அதை எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் ராஜதந்திரமாக பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர் ஒவ்வொருத்தராக வந்து கரெக்டான நேரத்தில் எப்போ அடிக்கணுமோ அப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒவ்வொருத்தரா அவர் எல்லாத்தையுமே பகையாக்கும் பிஜேபி பொறுத்தவரைக்கும் இபிஎஸ். ஆமாம், ஏன்னா அவர் அரசியல் அனுபவம் இருக்குது, பல வருஷம் அரசியல் பார்த்துருக்கிறாரு, திராவிட அரசியல் திராவிட மண்ணிலே செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிறப்ப இந்த மண்ணுக்கு எப்படி அரசியல் செய்யணும்னு அவருக்கு தெரியும். மக்களோட மனநிலை எப்போ எப்படி எந்த அதாவது ஒரு மாரத்தான் ரேஸ் மாதிரி நீங்கள் வந்து அதை வேகமாக ஓடக்கூடாது. அண்ணாமலை அவர்கள் வந்து 100 மீட்டர் ரேஸ் மாதிரி ஓடுறாரு, அதுதான் இங்கே ஒரு பிரச்சனை. அவர் திறமையானவர், அதிலெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அவருக்கு ஒரு இளைஞர் பட்டாளத்தை நின்றுணும். எடப்பாடி அவர்கள் சாதுரியமாக வராரு, கரெக்டான நேரத்தில் கரெக்டான முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அது அவரோட முதிர்ச்சியை காட்டுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது தேர்தலில் எப்படி எதிரொலிக்க போகுது, 2024 அவங்களுக்கு கை கொடுக்குமா, 26 ஆட்சி மாற்றம் வருமானங்கிறது இன்னும் அவரோட அடுத்தடுத்த கட்ட செயல்பாடுகளை தான். ஆனால் இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்துட்டார், ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய செக், எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு சூழலை உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். டெல்லி தலைமைக்குமே வந்து ஒரு அதிர்ச்சி வைத்தியம் தான் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. அண்ணாமலை வந்து திடீர்னு மாநில தலைமை போஸ்ட்டில் வந்ததால், அதுவும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து வந்ததால் அந்த சீரியஸ்னஸ் தெரியல, கரெக்டான ஒரு மூவ் தெரியலையோ. இப்போலாம் பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்பில் ரொம்ப பதட்டமாக இருக்காரு, கேட்டால் நான் விவசாயம் கையை பாருங்கன்றாரு, நான் ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிறேன், நான் முழு நேரம் அரசியல்வாதி இல்லைன்றாரு,
ஒரு பெண் செய்தியாளரை மீடியா முன்னாடி வந்து கேளுங்க அப்படின்றாரு. அவங்க கேள்வி கேட்கறது அவங்க தொழில், அதுதான் கேட்பாங்க. இஷ்டம் தான் சொல்லணும், இல்லை நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போகணும். எப்பேற்பட்ட முதலமைச்சர்கள் பெரும் தலைவர்கள்லாம் கேள்வி கேட்கறது தான் செய்தியாளர்களோட வேற பதட்டம் ஆகுறாரு. சார் இப்போ எதனால அந்த பதட்டம் ஆரம்பிச்சிருக்குது அவருக்கு? எப்பயுமே பதட்டம் இப்போ அதிகமா இருக்கு. இல்லை, இம்பல்சிவாக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு இளைஞர் துடிப்பானவர் அப்படிங்கிறனால ஒரு இம்பல்சிவாக இருக்கிறாரு, ரியாக்ட் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக ரியாக்ட் பண்ணுறாரு. அதனால தான் சில எதிர்வினைகளை அவர் எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்துச்சுன்னு பார்த்தோம். அண்ணா அவர்களை பேசினதுக்கு அவர் பொறுமையாக ரியாக்ட் பண்ணியிருந்தால் இவ்வளோ பிரச்சனை வராது. தலைவர்களை அவர் தீவிரம் விமர்சிக்க தான் அவர் அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு அதை கூட்டணி முடிச்சே ஆகணுங்கிற ஒரு ஒரு இக்கட்டான சூழலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா அவர் எல்லா தலைவர்களையும் விமர்சிக்கிறாரு. சார், நெக்ஸ்ட் பிஎம் எங்களோட பிஎம் நரேந்திர மோடின்னு சொன்ன ஏடிஎம்கேவையே கோவப்பட்டு பிரிக்க பிரிய வச்சிருக்காரு. ஆமாம், அது இதுதான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு தவறான முடிவுகள். இப்போ நம்ம ஒரு நம்பிக்கை இருக்கலாம் மாற்றுக்கிறதுல, ஆனால் இங்கே அரசியல் காலத்தில் ஒரு கூட்டணி கட்சி இருந்தால் நமக்காக அவங்க ஒரு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளே அவங்களை எதிரியாக்கிட்டு இன்னும் எதிரிகள் அதிகமாகிட்டே போகிறார். அதுதான் அண்ணாமலை அவர்கள்ட்ட தப்பு. அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய இளைஞர்கள் இல்லை அவருக்காக ஒரு கூட்டம் வருது மாற்றுக்கிறதுல, அவர்கள் வந்து அவர் உற்சாகப்படுத்துகிறாங்க அதில் மாற்றுக்கிறதுல. ஆனால் களம் என்ன, யதார்த்தம் என்ன, அரசியல் என்னங்கிறத தெரிஞ்சு பண்ணணும். அதிமுக கூட இருந்திருந்தால் ஒரு கூடுதல் பலம். ஏன்னா திராவிட கட்சியை திராவிட கட்சியாலே எதிர்த்திருக்கலாம், திமுகவை எதிர்க்கிற ஒரு அதிமுகங்கிற திராவிட கட்சியை பயன்படுத்திருக்கலாம். அந்த என கத்திய கத்தியால சண்டை போடணும், வைரத்தை வைரத்தால இருக்கணும், முள்ள முள்ளால எடுக்கணும், அதை விட்டுட்டு நம்ம வந்து தவறு பண்ணிட்டாரு அப்படிங்கறத நம்ம அரசியல் நோக்கர்களோட கருத்து. இந்த சமயத்துல முக ஸ்டாலின் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார், எம்பி எலெக்ஷன்ல யாராவது தோத்தா குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர்கள் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவார்கள். இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது ஒரு வார்னிங்க. ஏன்னா சில நேரங்களில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடுவாங்க, சில நேரம் ஒரு டீலிங் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்கு. எதிர்கட்சியோடையோ இல்லை இப்போ மத்தியில் ஆளக்கூடிய கட்சியோடையோ, உதாரணத்துக்கு நம்ம கூட சொல்லியிருந்தோம், பாஜகவோட கூட சில பேர் அமைச்சர்கள் வந்து ஒரு ரகசிய உறவில் இருக்காங்க அப்படிங்கிற சில தகவல்லாம் வருது. மூர்த்தி அவர்கள், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக அமைதியாக இருக்காரு. ஏன்னா அவர் சார்ந்த துறையில் மிகப்பெரிய ரைடு நடந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மேலே ரைடு நடக்கலை. ஒருவேளை இது வந்து ஒரு சமரச போக்கு ஈடுபட்டிருக்கலாம், அதனால் அவர் ரைடு பண்ணாமல் இருக்கலாம், அதுக்கு பிரதிபலனா அவர் ஏதாவது விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. அப்புறம் துரைமுருகன் அவர்களும் கொஞ்சம் அமைதியா இருக்காரு, அவர் வந்து விட்டு கொடுப்பாரா, ஏன்னா மகன் நின்னா விட்டு கொடுக்க மாட்டாரு, ஆனா பணமா கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க. அதுதான் அவங்க தரப்புல 50,000 கோடியில அவருக்கு ப்ராப்ளம் இருக்கு, அவருக்கு பல கோடி தான் டீலிங் சார். இதெல்லாம் எனக்கு இப்ப மூர்த்தி துரைமுருகன் யாரோட டீல் பண்றாங்க சார்? பிஜேபி ஓகே, பிஜேபி எந்த தலைவரோட? முக்கியமான தலைவரத்தோட பேசுறதா தகவல் வருது, ஆதாரம் இல்லாம நம்ம பொதுவெளியில சொல்லக்கூடாது இல்லையா, இப்ப எல்லாம் பண்றாங்க அப்படிங்கறது தகவல். ஒரு முக்கியமான தலைவர், தமிழகத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவர், நன்கு அறியப்பட்ட தலைவர் தான், அவரோட இவங்க டீல் பேசுறாங்க, அது படிக்குதுங்கிறாங்க. ஸோ அந்த கட்சி அது லாபமாக தான் பயன்படுத்திட்டு போக போறாங்க. இவர்கள் வந்து ஒரு யோக்கியர்கள் இல்லையே, இவர்கள் வந்து பண்ண தப்ப அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறமே கூட பார்க்கலாம். இப்போ சில அமைச்சர்கள் வந்து இப்போ KKS சார், தங்கம் தென்னரசு அவர்களோட வழக்கெல்லாமும் வருது, அவர்களுமே கூட தங்கம் தென்னரசு அவர்களாமே கூட கொஞ்சம் அமைதியாயிட்டாங்க. எல்லா அமைச்சர்களுமே கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது வந்து அவரோட நம்ம முதல்வர் காதுக்கு போயிருக்கலாம், அதனால ஒரு வார்னிங் எச்சரிக்கை கொடுத்துருக்கலாம். ஏன்னா சமீபத்தில் இந்த இதில் 2014 நடந்த தேர்தலில் ஒரு 2 தொகுதி மட்டும் அதிமுக இழந்தாங்க, தருமபுரியும் கன்னியாகுமரியும். அந்த மாவட்ட செயலாளர்களில் மாற்றினாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஏன்னா அவர்கள் இப்போ KP முனுசாமி அவர்கள் முக்கியமான லீடர், அவரே வந்து கட்சி அடிப்படை உறுப்பினர்லேருந்து கூட நீக்கப்பட்டதாக ஒரு தகவல். அப்போ என்னென்னா தருமபுரியில் அவர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுப்பிச்சு. ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் சில விஷயங்கள் நடந்தால் அதுக்கு முன்னாடியே வார்னிங் கொடுத்துட்டாரு. நடந்ததுக்கப்புறம் அவங்கள தூக்குறதால ஒன்றும் பயன் இல்லை, முன்னாடியே ஒரு வார்னிங் கொடுத்துட்டா அந்த தப்பு நடக்காமல் இருக்கும்னு முக ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாரு. சில இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, சீனியர் லீடர்ஸ் அமைச்சர்கள் அவங்களோட பையன்களுக்கு இந்த தடவை சீட்டு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாராம்மா அப்படின்னு அவர் சொல்கிறாராம், ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாராம். ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது தெரியல, ஏன்னா அவர் மகனே கூட்டு வந்து அமைச்சராக அழகு பார்க்குறாரு. ஸோ கட்சிக்குள்ளேயே கழகம் வெடிக்கும். அமைச்சராக இருக்கவர் தன்னோட பையனுக்கு செலவு பண்ணுவாரா, இல்லை யாரோ ஒருத்தர் நிற்க வச்சு செலவு பண்ணுவாராங்கிற கேள்வி இருக்குது. ஸோ வேற ஒருத்தர் நிற்க வச்சாலும் கட்சி ஜெயிக்க வைக்கணும்னு சொன்னார்னா எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்க போகுது? இவர் அந்த முடிவு எடுத்தாருன்னா ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக திமுக ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய அடி ஒழுகும், அது தமிழகத்துக்கு நல்லது. அப்படி ஒரு முடிவை முக ஸ்டாலின் எடுத்தால் தமிழகத்துக்கு நல்லது, தமிழகத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். இப்போது மூர்த்தி, துரைமுருகன், KKSSR, தங்கம் தென்னரசு இவங்கெல்லாம் வந்து எம்பி எலெக்ஷனில் திமுகவுக்கு எதிராக வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவங்க மேலெலாம் கேஸ் இருக்குது. அதனால் தமிழகத்தோட முக்கியமான தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கதா சொன்னீங்க, அந்த தலைவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்? பிஜேபி தானே? பாஜக தான், வேற யாரோடையும் பேச போகிறது இல்லையா, பாஜக தான் நீங்கள் மத்தியில் ஆள்றாங்க, இடி ரைடு வராமல் இருக்க பேசுகிறாங்க அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க பாஜக தலைவர்னு இப்போ சொல்கிறீங்க. இன்னொரு சைடு நிர்மலா சீதாராமனோட ரகசிய அறிக்கையில் அண்ணாமலை பணம் பெறுகிறார்,
திமுக தலைவர்கிட்டயும் முக்கியம் தலைவர். அப்போ மேட்ச் ஆகுது சார். அது நம்ம ஆதாரப்பூர்வம் இல்லையே. இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரிப்போர்ட்டில் அண்ணாமலை பற்றி பேசினாங்கன்னு எந்த ஆதாரமும் இல்லை. அவர்கள் டேட்டாவை தான் கொடுத்துருக்காங்க. கிரவுண்டில் என்ன ரியாலிட்டி இருக்குது, தொண்டர்களோட மணலில் என்ன, சேர்ந்தால் என்ன லாபம், சேராட்டி என்ன லாபம், கடந்த கால அரசியல் கால நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற தகவல் வருது. அண்ணாமலை பற்றி அவங்க கொடுத்தாங்களா அப்படிங்கிறது, அவர் மாற்றப்பட்டால் இப்படி தான் கொடுத்துருக்கலாம்னு நம்ம எடுத்துக்கலாம். கே டி ராகவன் அவர்களுக்காகவும் வானதி அவர்களுக்காகவும் ஒருவேளை கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்தில் பேசப்படக்கூடிய செய்தியாக இருக்குது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு அண்ணாமலை அவர் மாற்றப்பட்டால் தெரியும். ஆனால் உடனே மாற்றுவாங்களாங்கிறது கேள்விக்குடி தான். அவருக்கு ஒரு நேர காலம் கொடுக்கலாம். ஆமாம், கூட்டணி பேச்சுவார்த்தை திரும்பவும் புதுப்பிக்கப்படலாம். ஏன்னா அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, சேரமாட்டோம் அப்படின்னு. அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படணும், அப்புறம் சீட்டு பேரங்களில் சில விஷயங்களில் வந்து இவ்வளோ சீட்டு தான் அப்படிங்கிறதுலாம் ஒரு உறுதியாக இருக்கிறாங்க. டெல்லி தலைமை என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். மோடி அமைச்சர் என்ன யோசிக்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் தான் தெரியும், கட்சியில் இருக்க அடுத்த கட்ட தலைவர்களுக்கே தெரியாது. அதுதான் உண்மை. நட்டா அவர்களுக்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. மோடி அமைச்சர் முடிவு பண்ணிடுவாங்க, அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு முடிவு பண்ணிட்டு தான் இவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் நட்டா அவர்கள். பிஎல் சந்தோஷ்க்குமே கூட அங்கே கூடுதல் அதிகாரம் கிடையாது. அவர் சஜஷன் சொல்லலாம். ஆனால் மோடியும் அமித்ஷாவும் பர்சனலாக அவங்களுக்கு என்ன ரிப்போர்ட் கிடைக்குது, அவங்க ஒரு உளவுத்துறை வச்சிருக்காங்க இல்லையா, மத்தியில் அதிகாரத்தில் இருக்காங்க. அந்த உளவுத்துறை என்ன துறை அவங்க தான் வச்சிருக்காங்க. மத்திய உளவுத்துறை அவங்க கையில் தான் இருக்குது. இன்றைக்கி அமித்ஷா தான் உள்துறை அமைச்சர், உளவுத்துறை அவங்க கையில் இருக்குது. ஆனால் என்னென்னா நம்ம முதல்வருக்கு தான் விவரமே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு அவங்க அவர் கீழக்கூடிய காவல்துறையில் ஒரு அதிகாரி வந்து பல்ல பிடுங்கினாருங்கிறாங்க. ஆனால் அதுவே அவருக்கு தெரியல. ஒரு காலையில் போயிட்டு பிடுங்கலைனாரு, அடுத்த நாள் காலையில் போயிட்டு பிடிக்கிட்டார் அப்படிங்கிறார். எப்போ பிடுங்கினாரா பிடுங்கலனா அவங்களுக்கு தான் தெரியும், முதல்வருக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி வேடிக்கையான முதல்வர் நம்ம ஆளாக தான் இருக்கார். இப்போ தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்கிறாரு போல, என்ன நடக்குதுங்கிறது அறிக்கை வச்சிருக்காரு. ஏன்னா இந்த விஷயம் இப்போதான் ஒரு காதுக்கு போயிருக்கு. பல மாசமா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், எல்லா டீலிங்கில் இருக்காங்க, அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டாங்க, இந்த தொகுதியின் பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டாங்க, இந்த தொகுதி நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த தொகுதி நான் வச்சுக்கிறேன்னா பேச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ தான் இவர் வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாரு. அதெல்லாம் அவங்க கண்டுக்குவாங்களா அப்படிங்கிறது வேடிக்கை தான். காலம் தான் முடிவு செய்யணும். அதனால் முக ஸ்டாலின் அவர்கள் சும்மா பேசுகிறதோட தான் இருப்பாரே தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. மோடி அமித்ஷா வந்து அதிரடியாக பண்ணுவாங்க. இன்றைக்கி ரிப்போர்ட் என்ன போயிருக்கு அவங்களுக்கு, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சோர்ஸ் என்னவா இருக்குது, நிர்மலா சீதாராமன் கொடுத்தது வந்து எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, நமக்கு வந்த தகவல் வந்து கே டி ராகவனுக்காக அவங்க அண்ணாமலைக்கு எதிராக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க. அது அண்ணாமலை அவர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறாரு, அவர் எப்படி ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண போகிறாரு, மீண்டும் இந்த தலைமை பதவியை தக்க வச்சு இந்த அரசியல் களத்தில் பயணிப்பாரா, இல்லை சில நேரங்கள் அது அவருக்கு பேக் ஃபயர் ஆகுதா, அவரோட அவசரம் வந்து ஒருவேளை அது அவருக்கே ஒரு இதாக முடிஞ்சிச்சா, நம்ம சொன்ன மாதிரி மாரத்தான் ரேஸை வந்து அவர் 100 மீட்டர் ரேஸ் மாதிரி பண்ணிட்டாரா, ஸ்பீடாக ஓடி முடிச்சு போயிட்டாரா, வேகமாக போய் வேகமாக முடிச்சிட்டாரா அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும். ஒருவேளை பிஜேபியும் சாமர்த்தியமாக யோசிக்கலாம், 2024 அண்ணாமலை கொஞ்சம் மேலே எடுத்துட்டு இந்த தேர்தலை முடிச்சுட்டு 2026 மீண்டும் அவரை களத்தில் இறக்கக்கூட முயற்சி பண்ணலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் அரசியல் களம் அண்ணாமலை அவர்கள் எப்படி தன்னோட தனக்கு வரக்கூடிய தடைகளை எப்படி அவர் வந்து படிகள்லாம் மாத்துறாரா, இல்லை அதிலேருந்து திரும்பி போகிறாரா, சில நேரம் அவரே அதிருப்தியாகி நான் போய் ஆடு மேய்ப்பேன் விவசாயம் பண்ணேன்னு அவரே சொல்கிறாரு. அது எந்தளவுக்கு அவர் ஸ்ட்ராங்காக இருக்காருங்கிறத பார்க்கணும். ஏன்னா அவருக்கு எதிர்ப்பாக இருக்கவங்க சொல்லக்கூடிய கருத்தில் என்ன, அவர் எதுலேயுமே நிலையாக இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரோட எதிர்ப்பினர் தகவல் தெரிவிக்கிறாங்க. உதாரணத்துக்கு அவர் இன்ஜினியரிங் படித்தார், அப்புறம் எம்பிஏ படித்தார், அப்புறம் ஐபிஎஸ் பண்ணார், திடீர்னு அதையும் விட்டுட்டு வந்தார். ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அவர் ஷார்ட் டைமில் வந்துடுறாரு. அவர் ஐபிஎஸ்ஸாக இருந்தார், ஃபுல் டைம் சர்வீஸ் பண்ணாமல் பாதியிலே வந்துட்டார், அரசியல் வந்திருக்கிறாரு. இடையிலே ஒரு அடிக்கடி அவர் அதிருப்தியில் சொல்கிறாரு, எனக்கு இதை விட்டால் நான் போய் விவசாயம் பார்ப்பேன் விவசாயம் பார்ப்பேன்னு. அதாவது நான் நிப்பேங்கிறத அவர் சொல்ல மாட்டேங்கிறார். இல்லை நான் எந்த சூழலையும் நான் நிப்பேன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க மாட்டேங்கிறாரு. அது அவரோட பலவீனத்தை வந்து தொடர்ந்து சுட்டி காட்டுது. அப்போ இதுவே வந்து மேலிடத்துக்கு ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட்டை கூட போகலாம். எனக்கு இந்த நான் விரும்புறது மட்டும்தான் அரசியல் காலத்தில் நடக்கணும்னு நினச்சா சாத்தியம் இல்லை. எல்லாமே இருக்கும் சூழல். பல வருடங்கள் 10 வருஷம் கட்சியிலே ஆட்சியிலே இல்லாமல் இருந்தாங்க திமுக. அதையும் தாண்டி தான் வந்தாங்க. நான் ஜெயிக்காடி இந்த தேர்தலோடு நான் வெளியே போயிடுவேன்னு இல்லை. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருந்தாலும் நான் வந்து காலத்தில் நிற்பேங்கிறாரு. ஒரு காலத்தில் நான் அதிபராவேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. கூட்டணி கிடையாது அப்படிங்கிறாரு. அது பின்வருங்காலங்களில் மாறலாம், ஆனால் அரசியல் காலத்தை விட்டு போவேன்னு சொல்ல. விஜயலட்சுமி பிரச்சனை வந்துச்சு, என்னென்னமோ அது எதிர்கட்சி தூண்டிடுறாங்களோ. லட்சுமி பிரச்சனை வந்தது, செய்தியாளர்கள் சந்திப்பில் நீங்கள் குடிச்சிட்டு இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க, அசால்ட்டாக கடந்து மறு நிமிஷமே விளக்கம் கொடுக்குறாரு. இன்னொரு ஒரு விஷயம் தெரியுமா சார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க, யூ மஸ்ட் பி நோயிங் ஹிந்தி, விவசாயி அவரோட சின்னம் இரு கரும்பு விவசாயி, அதுவே தமிழ் கிடையாது. தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறாரு. விவசாயினா அக்கா விவசாயி கேக அப்படின்னா உன்னோட தொழில் என்ன அர்த்தம், என்னோட தொழில் மீடியா, விவசாயினா தொழில்னு அர்த்தம், அதுவே சமஸ்கிருத வார்த்தை. சனாதனத்தை பற்றி திட்டுறாரு, அதை கமெண்ட் பண்ண கூட ஆட்கள் இல்லை, அதெல்லாம் அழகாக கடந்து போகிறாரு. பட் ஆனால் அண்ணாமலை இந்த மெச்சூரிட்டியே இல்லாமல் பண்ணுறது,
தொடர்ந்து களத்துல தனியா நிக்கிறாரு. அதே ஸ்டாண்ட் அண்ணாமலை அவர்கள் எடுக்க நினைக்கிறாரு. ஆனா அது கட்சியோட இதை பாதிக்குங்கிறத அவர் யோசிக்கல. தனி கட்சியா இருந்தா அண்ணாமலை என்ன வேணா செய்யலாம், இந்த அதிரடிகளை செஞ்சாருன்னா அவருக்கு கூடுதல் மைலேஜ் போகும். தொடர்ந்து களத்துல நின்னார்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பயணிக்கும் பொழுது நிச்சயமா ஒரு மாற்றம் ஏற்படலாம். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களே வந்து திமுக பயணிச்சு கட்சி தொடங்கி பல வருடங்கள் கிடைச்சுதான் ஆட்சிக்கு பிடிக்க முடிச்சது. அதுவுமே வந்து ஒரு பெரிய சவால்களுக்கு மத்தியில சூழல் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்ததுமே ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது கஷ்டம். ஏன்னா திரையுலகில் இருக்கவங்களே வந்து இப்ப ரஜினியே அதை யோசிச்சுட்டு பின்வாங்கிட்டாரு. அவருக்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி இருந்தாலுமே கூட அவரே வந்து பின்வாங்கிட்டாரு. ஏன்னா அரசியல் கலை வேற என்ன, விஜயமே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு காலை விடுறதுக்கு முன்னாடி. லியோ ஆடியோ ரிலீஸே கேன்சல் பண்றாரு, நீங்க பண்ண வேலை. அது அரசியல் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், லியோவை வந்து இவர் வரக்கூடாதுங்கிறத தடுத்துட்டாங்க. அது ஒரு பெரிய டீடைல்டு அரசியல். உதயநிதி அவர்கள் தொலைநோக்கோட யோசிக்கிறாரு. நம்ம இதை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம், காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ரசிகர்கள்லாம் காந்தி சிலைக்கு மாலை போடணும்னு சொல்லி தொடர்ந்து அவர் அரசியல் காலத்துக்கு கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாருங்கிறத பாக்குறோம். ஆனா வரலாமா வேண்டாமான்னு சாஃப்டா யோசிக்கிறாரு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி 2026 தேர்தலுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வேணா கட்சியை தொடங்கி களத்தில் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி கட்டமைப்பை தெளிவா ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காரு. வருவாரா மாட்டாரான்னு தெரியாத ஒரு குழப்பத்திலே வச்சிருக்காரு. ஆனா வருவாருங்கிற சமிக்கை தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றாரு. திமுக விவரமா முன்கூட்டியே அவரை வந்து முடக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டாங்க. இப்ப எந்தெந்த கட்சியெல்லாம் இணையும், எந்தெந்த கட்சியெல்லாம் மற்ற கூட்டணியிலிருந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு? இல்லை பாஜகவோட சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தோம்னா பாமக, தேமுதிக, டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா குரூப், இவங்கெல்லாம் வந்து சும்மா ஆதரவு கொடுக்கலாம். வெளியிலேருந்து சசிகலாட கட்சி இல்லை, வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறேன்ட்டு அமைதியாக இருக்கலாம். இல்லை அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்க முடியாத ஒரு தர்ம சங்கடத்தில் அவர்கள் அமைதியாகவே இருந்துடலாம். ஸோ காலம் தான் முடிவு செய்யணும். டிடிவி தனி கட்சி தொடங்கிட்டாரு, அதில் ஓபிஎஸை கொண்டு போய் சேர்த்துக்கலாம். இல்லை ஓபிஎஸை அவரை தாமரை சின்னத்தில் அவர் மகனுக்கு ஏதாவது சீட்டு கொடுக்குவோ, ஏதோ ஒன்று பண்ணலாம். அவர்கிட்ட பெரிய கட்சிகளே இல்லை, 2-3 பேர் தான் அவர் கூட இருக்காங்க. அவர்களுக்கு தனியாக ஒரு சீட்டெல்லாம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது வேடிக்கை தான். சும்மா தென் மாநிலங்களில் தென் மாவட்டங்களில் அவரை பயன்படுத்திக்கலாம். டிடிவிட கட்சி இருக்குது, அவருக்கு ஒரு 5 சீட்டு 10 சீட்டு அள்ளி கொடுக்கலாம். அது மாற்றுக்கிறது இல்லை. பாமக ஒரு 10 சீட்டு கொடுக்கலாம். இப்போ மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸை சொல்கிறோம், மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனால் தமிழ்நாட்டு பாஜகவோட நிலைமை இப்படி தான் இருக்குது. நீங்கள் 25% ஓட்டு எடுப்பாங்கன்னு சொன்னாலுமே எத்தனை சீட்டு கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறதுல கேள்விக்குறி இருக்குது. அங்கொன்றுங்கிறமா சில தொகுதிகள் வந்து கூட்டணி, அதாவது திமுக அதிமுகன்னு பிரியும் பொழுது பாஜக வரதுக்கு முயற்சி பண்ணலாம். சில தொகுதிகள் வந்து வாய்ப்புகள் இருக்கலாம். தென் மாவட்டங்களில் சில இடங்களில் வாய்ப்புகள் இருக்கலாம். மேற்கு மண்டலங்களையும் தென் மாவட்டங்களையும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அது எந்த அளவுக்கு 100% சொல்ல முடியும் தெரியாது. கள யதார்த்தம் இதுதான். அதிமுக சேரும் பொழுதே சில சீட்டு கன்வெர்ட் ஆகலை. அப்போ இன்னும் பிரிஞ்சு நின்னா எந்த அளவுக்கு அப்படிங்கிறது கேள்விக்குறி. ரெண்டாம் இடத்துக்கு வரலாம். இப்போ 2014 பல தொகுதியில் 2 இடத்துக்கு வந்தாங்க. தென் சென்னை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி போன்ற இடங்களில் 2 இடத்துக்கு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சீட்டாக கன்வெர்ட் ஆகுமாங்கிறது கேள்வி தான். இப்போ பாமகவுமே என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க அப்படிங்கிறது கேள்வி. எல்லா பக்கமும் பேசுகிறாங்க. அவங்க தமிழகத்தை சேர்ந்த சரத்பவார் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரே நேரத்தில் எல்லா கட்சியிலையும் துண்டு போடுற இடங்கள் வந்து சரத்பவார் பண்ணுவார். தமிழ்நாட்டில் அது பாமக பண்ணுது. அதில் மாற்று கருத்தையில் அது அந்த கட்சிக்கான ஒரு அரசியல் தேவை தானே. அது எல்லா கட்சியும் பண்ணுவாங்க. சில கட்சிகள் ஒரு பக்கம் பேசி முடிச்சுட்டு அங்கே செட்டாகாடி இன்னொரு கட்சிகிட்ட போவாங்க. எந்த கட்சியுமே இங்கே வந்து கூட்டணி சேராத கட்சிகளே கிடையாது. விசிகாவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்த வரலாறுகள் இருக்குது. அப்போ இங்கே பாமக வந்து இப்போ எல்லா பக்கமும் நிற்கிறாங்க. எந்த பக்கம் போவாங்கன்னு தெரியாது. திமுகவில் கதவு அடைக்கப்பட்டிருக்கனால அதிமுக பாஜக தான் இப்போதைக்கு அவங்களுக்கு ஆப்ஷனு. பாஜகவோட சேர்ந்தால் மத்திய அமைச்சர் கொடுத்தா சேருவாங்க. ஒரு 10 சீட்டு நிற்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு மத்திய அமைச்சரும் கிடைப்பாங்கன்னா கண்டிப்பாக பாஜகவோட இருப்பாங்க. இது பாஜகவுக்கும் ஒரு நெருக்கடி தான். இப்போ அவங்க டிமாண்டு பண்ண வாய்ப்புகள் அதிகம். எனக்கு மத்திய அமைச்சர் கொடுத்தாலே கொடுப்பாங்க, இன்னும் 10 சீட்டு கொடுத்தாலே கொடுப்பாங்க. ஸோ அதிமுகவோட இருந்தால் இருக்கிறத வாங்கிட்டு அமைதியாக இருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஸோ இப்போ பாஜகவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இதுதான் கள யதார்த்தம். வட மாவட்டங்களில் பாமகவை சேர்த்தாதான் பாஜகவுக்கு கூடுதல் மைலேஜ். அவங்களையும் விட்டுட்டாங்கன்னா பெரிய கூட்டணி இல்லை, ரொம்ப கஷ்டம்தான். 2024 வந்து யார் பெரியவர்னு பார்க்குறதுக்கு இல்லை. மோடி அவர்களுக்கு இங்கே அதிகமான எம்பிகள் போகணும். அப்போ தான் அது ஒரு தமிழகத்துக்கு நல்லது, நல்ல திட்டங்கள் கிடைக்கும். இதுதான் கலை யதார்த்தம். ஏன்னா இப்போ கர்நாடகா பார்த்தோம்னா 25 MP கொடுக்குறாங்க. காவேரிக்கு அவங்க பக்கம் தான் நின்னாகணும். நம்ம 1 MP கூட கொடுக்கல, நமக்கு எப்படி தண்ணி கிடைக்கும்? இதுதான் யதார்த்தம். நமக்கான எம்பிக்கள் வந்து ஆளுங்கட்சியிலேருந்து போனால் கேட்குறதுக்கு நமக்கு ஒரு உரிமை இருக்கும். திரு டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியில் பிரிஞ்சாச்சு, இனிமேட்லேருந்து இரட்டை இலை அதிமுக கிடைப்பது, அந்த சின்ன அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சட்டம் என்ன சொல்லுது? சட்டம் அந்த வழக்குகள் என்ன போக்கில் இருக்குது? இல்லை கிட்டத்தட்ட வந்து கடந்து வந்துட்டாங்க. எல்லா பக்கமுமே வந்து வாங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன கேசஸ் தான் இருக்குது, அதுவுமே கடந்து போயிடும். இப்போ தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க, அப்புறம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்க, எல்லாமே ஓரளவுக்கு வந்துட்டாங்க. அந்த பயிலால் மாத்திரம் எல்லாமே அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ எடப்பாடி கிட்டத்தட்ட அதை வென்றுட்டார். இப்போ காரணமும் எடப்பாடி வந்து அவராக விலகலை. அவர் கொள்கை ரீதியாக முரண்படுறேன், இல்லை மத்திய அரசை எதிர்த்து வெளியே வரேன் அப்படின்னு சொல்லலை. அண்ணாமலை தாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டாங்க. ஸோ அதுக்காக அவங்கள பழி வாங்குவாங்களாங்கிறது கேள்விக்குறி தான். அப்படி பண்ணால் சொல்லிட்டாரு, அதான் எனக்கு பிரச்சனை.
அதுதான் அப்படி சொல்லிட்டாரு. அப்போ பிஜேபி இப்போ ஏதாவது ஒரு விஷயம் எடுத்தால் அது வந்து மக்கள் மத்தியில் அதிருப்தி உருவாகும். ஒருவேளை இடி ரைடை விட்டாலோ இல்லை இந்த சின்னத்தை பறிச்சாலோ வந்து தமிழகத்தில் பெரிய அடி வாங்கும். இப்போ கொஞ்சம் நஞ்ச இருக்கக்கூடிய அந்த ஓட்டுமே கூட அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த தவிர பாஜக மத்திய பாஜக செய்ய வாய்ப்புகள் குறைவு. மேபி கூட்டணி பேச்சப்புக்கு முயற்சி பண்ணலாம். அதிமுகவோட கை ஓங்கி இருக்குதுன்றதை பார்க்குறோம். அவர்கள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த பேச்சப் ஒர்க்கு எப்படி நடத்த போகிறாங்க, டெல்லி கூப்பிட்டு எந்த அளவுக்கு பேச போகிறாங்க, அண்ணாமலை அவர்களை மாற்றுவாங்களா, அதெல்லாம் பொறுத்து தான் கூட்டணி கணக்கு மாற வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா களம் இப்படியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நேரம் அதிகமாக இருக்கனால பொறுமையான இந்த மத்திய பிரதேச ராஜஸ்தான் தேர்தலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாஜக தன்னோட பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். நீங்கள் இந்த ஐடி இடி இந்த ரைட் பற்றி முன்னாடியே கருத்து சொல்லி கரெக்டாக கணிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு. பிஜேபி அலுவலர் அவர் வீட்லேயே ஒரு இடி ரெய்டு வந்தது, அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வந்தது, அந்த ரெய்டு வந்து அப்படியே முற்றிலும் நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன நடந்தது சார்? இல்லை அது வந்து பாஜக அலுவலக உதவியாளர் கோம் பேர் என்ன வந்துட்டேன் பேர் என்ன கேசவிநாயகம் இல்லை கேசவிநாயகத்தோட உதவியாளர் சும்மா உதவியாளர் ஓகே. பாஜக அலுவலக உதவியாளர் அவர் வீட்டில் ரைடு நடந்தது உண்மைதான். அது எந்த அடிப்படையில்னா, டெல்லியை சேர்ந்த யூனிடெக் அப்படின்னு ஒரு நிறுவனம், ரியல் எஸ்டேட் நிறுவனம், அவங்க பல தொழில்கள் பண்ணுறாங்க. டெல்லியிலேருந்து அந்த ரைடு தொடங்குது. அவர்களோட கிளை நிறுவனங்களை தொடங்கி வரும்பொழுது சென்னையில் அந்த ரைடு வருது. சென்னையில் என்னென்னா அவங்களுக்கு சம்மந்தமான வண்டலூர் பக்கம் ஒரு ப்ராப்பர்ட்டி 5 ஏக்கர் நிலம், அதுக்கு மதிப்பு வந்து 125 கோடி ரூபா. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இவங்க கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி மணி லாண்டரிங் பண்ணி வாங்கின சொத்து, அதை வந்து பறிமுதல் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 17 ரைடு அந்த நிறுவனத்தை சார்ந்து நடந்திருக்குது. அதில் 1275 கோடி ரூபா பறிமுதல் செஞ்சுருக்கிறாங்க. அதில் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தான் இந்த வண்டலூர் ப்ராப்பர்ட்டி. அப்போ சென்னையில் ரைடு பண்ணும்பொழுது அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் சண்முகம் அவருக்கு இந்த அவர் வந்து ஒரு வீடு வச்சிருக்கிறார். அந்த வீட்டில் குடியிருக்கிறவர் தான் இந்த பாஜக அலுவலக உதவியாளர் அவர். அதனால் அந்த அடிப்படையில் அவருக்கு ரைடு போயிருக்கு. இவருக்கும் அவருக்குமான கொடுக்கல் வாங்கல், வாடகை கொடுத்துருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கடன் வாங்கி கொடுத்துருக்கலாம். அந்த அடிப்படையில் இவங்களுக்கு நெருக்கம். அந்த ரைடு இப்போ செய்யப்பட்ட நபரோட வீட்டில் அவர் குடியிருக்கார், அவ்வளவு தான். அதை அந்த லீடை வச்சு போனாங்க. ஸோ பாஜகவினர் அப்படிங்கிறதுனால விட்டுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்கிட்ட எந்த டேட்டாவும் கிடச்சிருக்காம இருக்கலாம். அவரை விசாரணை செஞ்சுட்டு விட்டுட்டாங்க. கால் இப்படி சொல்லிங்க பாருங்க. இல்லை என்ன கால் தட்ஸ் ஆல் கேசவ விநாயகம் அவர் கால் பண்ணாரு, உடனே ரெய்ட் பண்ணுறவங்க திரும்பி போயிட்டாங்க. இந்த கேசவ விநாயகம் யாருன்னா அண்ணாமலையை ஆட்டு விற்கிற மிகப்பெரிய சக்தி. அவர் முன்னாடி மீடியா முன்னாடி வரமாட்டார், பின்னாடி இருந்து பண்ணுறாரு. மேலிடம் பாஜக மிகப்பெரிய ஒரு பவர் சோர்ஸ் இவர் அப்படின்றாங்க. இல்லை அதான் அது சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அவர் தான் சொன்னாருங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் நம்மகிட்ட இல்லை. இல்லாமல் நம்ம வந்து சொல்ல முடியாது. இதுதான் நடந்த விஷயம், இதுதான் ரைடு நடக்குது. அந்த யூனிடெக்கோட கூடுதல் தகவல் என்னென்னா, அவன் யூனினார்னு ஒரு சிம்மு கொண்டு வந்தாங்க. அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த 25 பைசா கொடுக்குறேன்னு அந்த 2G அவங்க லஞ்சம் கொடுத்து அந்த இதை வாங்கினாங்க. யூனினார்னு ஒரு நிறுவனத்தை வாங்கினாங்க. அப்போ அங்கேருந்து இந்த 2G வழக்கோட தொடர்பாகுது. இந்த யூனிடெக்கோட அந்த CEO வந்து அவர் வந்து அந்த 2G வழக்கில் கைது செய்யப்பட்டார். லஞ்சம் கொடுத்து அந்த அலைக்கற்றை வாங்கினார்னு. அப்போ அங்கேருந்து அந்த ரைடு வருது. அதற்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் தான் இது. அதுக்கு லஞ்சமாக இங்கே இருக்கக்கூடிய திமுகவுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்போ இது திமுகவோட தொடர்புடையது. இவர் வந்து இடையில ஒரு கொலாட்ரல் டேமேஜாக தான் பார்க்கணுமே தவிர, இவருக்கும் அவருக்குமான கொடுக்கல் வாங்கல் இருக்கான்னு முடிஞ்சால் தமிழக DVSC வந்து ஏதாவது நிரூபிக்கட்டும். ஏன்னா இவங்க பிஜேபிக்கு எதிரான விஷயம் தானே. அதை ஏன் வந்து திமுக பேசவே இல்லைன்னா இதுதான் காரணம். ஏதோ ஒரு நிறுவனம் ரைடு பண்ணப்படுது, பிஜேபி மாட்டுதுன்னா ஏன் திமுக பேசவே இல்லை? இது வந்து அல்வா மாதிரி, ஏன் நீங்கள் வந்து பேசவே இல்லை? பாஜகவோட இதுலேயே ரைடு நடந்திருக்கு. ஆனால் ரைடை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபோன் பண்ணாங்க, உடனே ரைடை இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? திமுக அதை கையிலே எடுக்கலைன்னா மாட்டிக்குவாங்க அவங்க அப்படிங்கிறனால இதை கடந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். டெஃபினட்டாக தமிழ்நாட்டோட பிஜேபி மாநில தலைவர் விரைவில் மாற்றப்படுவார் அண்ணாமலை, புதிய தலைவர் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். எங்கள் கோல்டன் சான்ஸ் சார்பாக நன்றி. நன்றிங்க.